வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் இஸ்ரேலுக்குள் புதிய இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று சபதம் செய்திருந்த ஈரானிய ஆதரவு ஹவுதி இயக்கம் நேற்று வியாழக்கிழமை இரவு அல்லது இன்று அதிகாலை இஸ்ரேல் மீது மீண்டும் ஆழற்ற விமான தாக்குதல்களை நடத்த ஏற்பாடுகளை செய்திருந்த நிலையில் இறுதி நேரத்தில் தாக்குதல்களை நிறுத்தியதாக அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் கூறுகிறார்கள் அமெரிக்க உளவுத்துறை அவர்களுடைய உளவு பார்க்கும் சாதனங்கள் மூலம் ஏமனில் ஹவுதி இயக்கம் ஒரு தாக்குதலுக்கான முன்னேற்பாடுகளை செய்வதை தெரிந்து கொள்கிறது அதை அவர்கள் எப்படி தெரிந்து கொள்கிறார்கள் என்ற விபரம் வெளியாகவில்லை ஆனால் கடந்த காலங்களில் செங்கடலில் சென்ற சில கப்பல்கள் மீது ஹவுதி தாக்குதல் நடத்த ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்த போது அமெரிக்க கடற்படை விமானங்கள் ஏமனில் உள்ள ஆளற்ற விமான ஏவுதளங்கள் மீது தாக்குதல் நடத்தி ஹவுதிகளின் ஆளற்ற விமானங்களை தரையிலிருந்து மேலேறுவதற்கு முன்னரே அவற்றை தரையில் அளித்த சம்பவங்கள் நடந்தன அதை அமெரிக்க மத்திய கட்டளை தளம் சென்கொம் உறுதிப்படுத்தி இருந்தது அதனால் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த ஹவுதிகள் தயாராவதை அமெரிக்க உளவுத்துறை தெரிந்து கொண்டதில் ஆச்சரியம் ஏதும் இல்லை அமெரிக்க உளவுத்துறை தாம் தெரிந்து கொண்டதை உடனடியாக இஸ்ரேலுக்கு தெரியப்படுத்தி தாக்குதலை எதிர்கொள்ள தயாராகுங்கள் என்று எச்சரிக்கை செய்து விட்டது ஹவுதிகளின் ஆளற்ற விமானங்கள் ஏமனில் இருந்து புறப்பட்டு இஸ்ரேல் வரை போய் சேர்வதற்கு சுமார் ஒன்றரை மணி நேரம் எடுக்கும் அதற்கிடையே அந்த ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தி விடலாம் அதற்காக இஸ்ரேலிய விமானப்படையின் எஃப் விமானங்கள் தயார் நிலையில் இருந்தபோது கடைசி நேரத்தில் ஹவுதிகள் தமது தாக்குதல் முடிவை மாற்றிக் கொண்டனர் ஆழற்ற விமானங்கள் ஏமனில் இருந்து கிளம்பவில்லை என்று அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர் நேற்றிரவு அமெரிக்க உளவுத்துறையிடமிருந்து தகவல் கிடைத்ததை இஸ்ரேலிய அதிகாரிகளும் உறுதி செய்தனர் ஹவுதிகள் எதற்காக இஸ்ரேல் மீதான தாக்குதலை இறுதி நேரத்தில் கைவிட்டனர் என்பதற்கான காரணம் தெரியாது இஸ்ரேலியர்களுக்கு தாக்குதல் திட்டம் தெரிந்துவிட்டது என்பதை ஹவுதிகள் அறிய வாய்ப்பில்லை அந்த அளவுக்கு துல்லியமான உளவு வலையமைப்பு ஹவுதிகளிடம் ஏமனுக்கு வெளியே கிடையாது ஒருவேளை இந்த புதிய தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுத்தால் அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள் பற்றி சிந்தித்து ஹவுதிகள் கடைசி நிமிடத்தில் தமது தாக்குதல் திட்டத்தை நிறுத்தி இருக்கலாம் அல்லது பிற்போட்டிருக்கலாம் கடந்த சனிக்கிழமை இஸ்ரேலுக்கு எதிரான ஹவுதியின் ஆழற்ற விமான தாக்குதலுக்கு பதிலடியாக ஏமனில் உள்ள ஹொலைரா துறைமுகத்தில் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் நடத்திய முன்னோடியில்லாத விமான தாக்குதல் ஹவுதிகளுக்கு சில அரசியல் வாய்ப்புகளையும் ஆனால் அதிக பொருளாதார சேதங்களையும் கொண்டு வருகிறது ஆனாலும் கூட ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளுக்கு எதிராக இஸ்ரேல் அதிக பாயங்களை பயன்படுத்தி ஹொடைடாவில் தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தினால் ஹவுதிகளுக்கு நீண்டகால பொருளாதார இழப்புக்கள் உடனடி அரசியல் ஆதாயங்களை விட அதிகமாக இருக்கும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஹவுதிகளின் ராணுவ தளங்களுக்கு எதிரான அமெரிக்க பிரிட்டிஷ் தாக்குதல்கள் ஏற்கனவே நிகழ்ந்ததைப் போல ஹொடைனா துறைமுகத்திற்கு எதிரான இஸ்ரேலிய விமான தாக்குதல் ஹவுதிகளுக்கு அரசியல் ரீதியான சில நன்மைகளை ஏற்படுத்தும் ஏமனின் தலைநகர் சானாவில் ஆரம்பிக்கப்பட்ட ஹவுதி ஆயுத இயக்கத்தின் முழக்கம் அமெரிக்காவுக்கு மரணம் இஸ்ரேலுக்கு மரணம் என்பதுதான் அப்படியிருந்தும் ஏமன் இஸ்ரேலால் நேரடியாக குறிவைக்கப்பட்டது முதல் தடவையாக கடந்த ஞாயிற்றுக்கிழமைதான் இஸ்ரேலிய விமான தாக்குதலை முடிந்தவரை அரசியல் ரீதியாக ஆதாயப்படுத்த முயற்சிப்பார்கள் அந்த தாக்குதலை வைத்து வெளிப்புற ஆக்கிரமிப்புக்கு எதிரான தேசியவாத மற்றும் ஏகாதிபத்திய எதிர்ப்பு சொற்பொழிவுகளை அவர்கள் ஏமனில் தொடங்கிவிட்டார்கள் இதன் மூலம் ஏமனில் மக்கள் அணிதிரட்டல் மற்றும் தமது இயக்கத்திற்கு ஆட்சேர்ப்பை தூண்டுதல் ஆகியவை அவர்களது அரசியல் ரீதியாக ஆதாயப்படுத்தல்கள் அதே நேரத்தில் ஹொடைனா துறைமுகத்தில் இஸ்ரேலிய தாக்குதலின் பொருளாதார மற்றும் மூலோபாய தாக்கங்களை கடந்து செல்வது ஹவுதிகளுக்கு எளிதான சவாரியாக இருக்கப் போவதில்லை இஸ்ரேலின் இந்த விமான தாக்குதல் முன்பு நடந்த அமெரிக்க பிரிட்டிஷ் தாக்குதலில் இருந்து மிகவும் வித்தியாசமானது ஹவுதி இயக்கத்திற்கு குறிப்பிடத்தக்க பொருளாதார சேதத்தை ஏற்படுத்த ஹவுதிகளின் முக்கிய துறைமுக உள்கட்டமைப்பை இஸ்ரேல் குறிவைத்தது ஏமனில் ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் அமெரிக்காவும் பிரிட்டனும் நடத்திய விமான தாக்குதல்கள் ஹவுதிகளின் ஆயுதங்கள் சேமிப்பு வசதிகள் ராடார் தளங்கள் ஏவுகணை ஏவுதளங்கள் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு தளங்கள் ஆகியவை மட்டுமே அப்படி தாக்கும் போது ஏமனின் தடையற்ற மனிதாபிமான உதவிகள் சென்றடைவதை பாதுகாப்பாக கூறியது அமெரிக்கா ஏமனுக்கு மனிதாபிமான பொருட்களை அனுப்பும் நாடுகளில் முதலிடத்தில் உள்ள நாடு அமெரிக்கா தான் அமெரிக்க மனிதாபிமான பொருட்களை பெற்றுக்கொண்டே ஹவுதிகள் அமெரிக்காவுக்கு மரணம் இஸ்ரேலுக்கு மரணம் என்று முழக்கம் செய்கின்றனர் நாளைக்கு டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக வந்தால் ஏமனுக்கான மனிதாபிமான உதவியை வெட்டிவிடுவார் அவரது ஆட்சி காலத்தில்தான் பாகிஸ்தானுக்கான பாதுகாப்பு உதவிகள் ஒற்றை உத்தரவுடன் நிறுத்தப்பட்டன ஏமன் அதன் உணவு தேவைகளில் தொன்னூறு சதவீதத்தை இறக்குமதி செய்கிறது அவை மனிதாபிமான உதவிகளாக முக்கியமாக ஹொடைரா துறைமுகம் வழியாக நுழைகின்றது ஹொடைரா துறைமுகத்தின் மீதுதான் இஸ்ரேல் குண்டுகளை வீசியது பொதுமக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் போகும் முக்கிய துறைமுகத்தில் தாக்குதல் நடத்தியது பற்றி இரான் தவிர வேறு யாரும் பெரிதாக கண்டனம் தெரிவிக்கவில்லை காரணம் ஹொடைடா துறைமுக உள்கட்டமைப்பு வசதி இரட்டை பயன்பாடு கொண்டது என்று இஸ்ரேல் கூறிவிட்டது இரட்டை பயன்பாடு என்பது சிவிலியன் மற்றும் இராணுவ பயன்பாடு ஹவுதிகளுக்கான இராணிய ஆயுதங்கள் ஹொரைனா துறைமுகம் ஊடாகவே செல்கின்றன என்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் கூறுகின்றன ஹவுதிகள் ஹொரைடா துறைமுக பகுதி அதன் சுற்றுப்புறம் மற்றும் அதன் தீவுகளை ஆளற்ற கப்பல் மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல்களை நடத்துவதற்கு ஒரு ஏவுதளமாக பயன்படுத்தினாலும் இதுவரை துறைமுகத்திற்கு எதிரான விமான தாக்குதலை அமெரிக்கா தவிர்ப்பதற்கு காரணம் விமான உதவிகள் செல்லும் துறைமுகம் என்பதுதான் இஸ்ரேலின் வாதம் என்ன இஸ்ரேல் மீது ஆளற்ற விமான தாக்குதல் நடத்தியதை ஹவுதி இயக்கம் பெருமையாக அறிவித்தது தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதை சர்வதேச சட்டம் அனுமதிக்கிறது தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டது இரானிய தயாரிப்பு ஆளற்ற விமானம் ஹவுதிகளுக்கு ஆயுதங்களை கடத்த ஈரான் பயன்படுத்தும் நுழைவு புள்ளி ஹொடைனா துறைமுகம் என்று இஸ்ரேல் அறிவித்தது அதனால் யாராலும் இஸ்ரேலிய தாக்குதலை கண்டனம் செய்ய முடியவில்லை இஸ்ரேலிய தாக்குதல் செய்த முதல் மதிப்பீடுகள் ஐந்து கிரேன்கள் ஒரு மின் உற்பத்தி நிலையம் மற்றும் பல எண்ணெய் சேமிப்பு கொள்கலன்கள் முழுமையாக அழிந்தன துறைமுகத்தின் எரிபொருள் சேமிப்பு திறனை ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் டன்னில் இருந்து வரும் இருபதனாயிரம் டன்களாக குறைந்துவிட்டது துறைமுகத்தில் இருந்ததே ஐந்து கிரேன்கள் தான் அனைத்தும் அளிக்கப்பட்டன கிரேன்கள் இல்லாமல் கப்பல்களில் இருந்து பொருட்களை இறக்க முடியாது சரி இஸ்ரேல் கூறும் ஈரானிய ஆயுத விவகாரம் எந்த அளவுக்கு உண்மை இரானிய ஆயுதங்கள் ஹவுதிகளுக்கு போகிறது என்பது உலகத்திற்கு தெரிந்த உண்மை அதை ஈரான் ஹவுதி இருதரப்பு மறுத்துள்ளன ஆனால் அது பொய் என்பது அனைவருக்கும் தெரியும் அதனால் இப்போது ஹவுதியமுக்கு இரானிய ஆயுதம் ஹொடைடா துறைமுகம் ஊடாக வருவதில்லை வேறு வழியில் வருகிறது என்று கூற முடியாது திருடனுக்குள் தேள்கூட்டிய கொட்டிய நிலை இஸ்ரேல் கூறினாலும் ஹவுதிகளுக்கு ஈரானிய ஆயுதங்கள் போய் சேர்வதில் ஹொடைடா துறைமுகம் அதன் சுற்றுப்புறமும் பிரதான பாதை அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு போதைப் பொருள் மற்றும் குற்றத்திற்கான ஐக்கிய நாடுகளின் அலுவலகத்தின் அறிக்கையின்படி செங்கடல் வழியாக ஆயுதங்கள் கடத்தப்பட்டதற்கான சிறிய ஆதாரங்கள் கூட இல்லை எப்போதாவது ஓரிரு தடவைகள் ஈரானிய ஆயுதங்கள் ஹொடைரா துறைமுகம் ஊடாக ஹவுதிகளுக்கு போயிருக்கலாம் அவர்களின் பிரதான ஆயுத கடத்தல் பாறை வேறு ஈரானிய ஆயுதங்களை ஏமனில் ஹவுதிகளுக்கு கொண்டு செல்லும் இரண்டு முக்கிய வழிகள் உள்ளன முதலாவது முக்கியமாக ஏவுகணை மற்றும் விமான கூறுகள் பெரிய மீன்பிடி படகுகள் அல்லது சிறு கப்பல்கள் மூலம் கடத்தப்படுகின்றன ஓமான் மற்றும் ஏமன் இடையே உள்ள இடங்களில் இறக்கப்பட்டு நுண்துளை நில எல்லை வழியாகவோ அல்லது நேரடியாகவோ மக்ராவில் உள்ள ஏமனின் சிறு மீன்பிடி துறைமுகங்கள் ஊடாக ஏமனுக்குள் கொண்டு செல்லப்படுகின்றன இந்த மீன்பிடி துறைமுகங்கள் ஓமானின் எல்லைக்கு அருகில் உள்ளன இரண்டாவது பாதை முதன்மையாக சிறிய மற்றும் இலகுரக ஆயுதங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது இது சோமாலியா கடற்கரை வரை போய் அங்கிருந்து அரேபிய கடலில் உள்ள ஏமல் துறைமுகங்களுக்கு கடலில் பரிமாற்றம் செய்யப்படுகிறது இது இஸ்ரேலுக்கு நன்றாகவே தெரியும் இருந்தும் ஹொடைடாவுக்கு வரும் வர்த்தக கப்பல்கள் ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்களை எடுத்து செல்கின்றன என்கின்றது இஸ்ரேல் அப்படி தான் ஹொடைரா துறைமுகத்தை தாக்க முடியும் இல்லாவிட்டால் ஏமனுக்கு மனிதாபிமான பொருட்கள் போவதை தடுக்கிறார்கள் என்று எல்லோரும் கூச்சல் போடுவார்கள் ஏன் ஹோடைடா அங்கு தாக்கினால்தான் ஹவுதிகளின் மூலோபாயம் மற்றும் பொருளாதார சொத்துக்களை பலவீனப்படுத்த முடியும் அப்படி செய்யும் போது ஹவுதி இயக்கத்தின் தாக்குதல் திறன்கள் மற்றும் நிதி உயிர்நாடி ஆகிய இரண்டையும் சிதைக்கும் துறைமுக வருவாய் ஹவுதிகளின் போர் முயற்சிக்கும் அவர்களின் அரசாங்கத்திற்கும் நிதியளிப்பதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வகிக்கிறது வருவாய் ஏமனின் சுங்க வருமானத்தில் எண்பது சதவீதத்திற்கும் அதிகமாக உள்ளது இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் ஏமன் என்ற நாடே மனிதாபிமான உதவியில் ஓடுகிறது அப்படி இருக்கும் போது அப்படி என்ற சுங்க வருமானம் கிடைக்கப் போகிறது என்பதே அந்த கேள்வி அங்கேதான் நிற்கின்றது ஹவுதி இயக்கம் மனிதாபிமான உதவி பொருட்களுக்கும் சுங்க வரி வசூலிக்கின்றது ஹவுதி ஹவுதிகளுக்கு உணவு மனிதாபிமான உதவியாக போகிறது அதை ஹவுதி பெற்றுக்கொள்ள மனிதாபிமான உதவி செய்யும் நாடு ஹவுதிகளுக்கு சுங்க வரி செலுத்த வேண்டும் இதைத்தான் கரும்பு தின்ன கைகூலி கொடுப்பது என்று தமிழில் சொல்வார்கள் மனிதாபிமான உதவியும் பெற்று அதற்கு வரியும் பெற்று அது இரண்டையும் கொடுக்கும் நாட்டின் கப்பல்களையும் தாக்கக்கூடிய வீரம் ஹவுதிகளுக்கு மட்டுமே உரித்தானது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு போர் நிறுத்தத்தின் காரணமாக ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் சவுதி அரேபியாவின் எரிபொருள் தடை தளர்த்தப்பட்டது அதனால் ஹொடைடா துறைமுகத்திற்கான வருமானம் அதிகரித்தது ஹவுதிகள் தற்போது எரிபொருள் துறையிலிருந்து குறிப்பிடத்தக்க சுங்க வருவாயை ஹொடைடா துறைமுகத்தில் பெறுகின்றனர் அதனால் தான் இஸ்ரேல் அங்கே கை வைத்தது நேற்றிரவு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்ட ஹவுதி கடைசி நிமிடத்தில் அதை கைவிட காரணம் இஸ்ரேலிய பதிலடி கொடுக்கும் போது ஹவுதிகளின் மற்றொரு பொருளாதார இலக்கு தாக்கப்படலாம் என்ற அச்சமும் ஒரு காரணமாக இருக்கலாம்